இப்பொழுதும் நாம் ஜெபித்து தேவ ஆலோசனைக்கு நேராய் கடந்து செல்வோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய கிருபை எங்களை இம்மட்டும் தாங்கி வந்ததை எண்ணி துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், அதில் உள்ள சில மறைபொருளை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை இந்த வேளையிலே நீ தருகிற அன்புக்காக நன்றியப்பா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உன் சித்தத்தின்படி வார்த்தைகள் கடந்து வரட்டும். இயேசப்பா, அந்த வார்த்தை அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்க உதவி செய்யும். எங்களுக்கும் இன்னும் நாங்கள் உம்மை சார்ந்து வாழக்கூடிய பலத்தை தரக்கூடியதாய், முடிவு பரிந்த நிலைத்திருக்கக்கூடியதான பலத்தை தரக்கூடிய தேவ பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை தரக்கூடியதாய் எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கவும், பிறர் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுதும் கூட ரோமர் 8:18 இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இந்நாட்களில் ஒவ்வொரு குடும்பங்களை எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு விதமான பாடுகளை கடந்து கொண்டு வருகிறோம். பாடுகள் வருவது நல்லது. பாடுகளின் மூலமாய் நம்ம வேதாகமத்திலே பார்க்கும்போது ஒவ்வொருவரையும், முன்காலத்தில் யோசேப்பை எடுத்துக்கிட்டால், யோசேப்பு கடந்த காலங்களில் தன் சொந்த குடும்பத்தால், தன் சொந்த உடன்பரப்பால் உபத்திரவங்களை அனுபவித்தது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. சகோதரர்கள் எப்படி குழிக்குள் போட்டு அது அவன் இறந்து போனான், அப்படிலாம் தகப்பனாரிடம் வந்து ஏமாற்றின அந்த கதைகளெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்நியர் கையில் அவன் விற்கப்பட்டாலும் அவனுக்குள் இருந்த அந்த பாடானது பின்னால், அதாவது இதில் எழுதியிருந்தபடி, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. பின்னால் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா மிகுந்த ஒரு மகிமைக்குரியவராய் அவர் காணப்பட்டார். அதாவது அவர் மூலம் அந்த ஜீவ ரட்சனை அது வெளிப்பட்டுச்சு. அதாவது அவர் மூலம்தான் இரட்சகரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு பின்னால் வந்தது. தன் சொந்த சகோதரர்களால் பாதிக்கப்பட்ட நிலைகள் வந்தாலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரக்கூடிய ஒரு மகிமை அவருக்குள் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் சகோதரர்களை போஷிக்கக்கூடிய அளவுக்கு பின் நாட்களில் அவர் உயர்ந்த அதிகாரியாக இருந்து உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்ததை பார்த்தோம். இப்படிப்பட்ட தேவ வார்த்தைகள் வரக்கூடிய நம்மளுக்கு, நம்மளுடைய சந்ததிகளுக்கும் நமக்கும் இந்த வார்த்தையானது இப்போ நம்மளை ஒவ்வொரு பிரச்சனைகளில் நம்மளும் பாடுகளுக்குள் கடந்து வரும்போது இப்படிப்பட்ட வேதா வசனமானது நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது. இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு வராவில்லாவிட்டால் இப்படிப்பட்ட வேதத்தை எடுத்து நாம் தியானித்திருக்க முடியாது. இந்த பாடுகள் அப்படி என்று அந்த வார்த்தை வரும்போது அதை நம்ம உற்று கவனிக்கிறோம். அப்போ அதில் வந்து வருது, இனி வரக்கூடிய மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பாடுகள்லாம் நமக்கு மகிமைக்கு தான். எந்த நம்மளும் கடந்த காலங்களில் எத்தனையோ நாங்களும் அனுபவித்து வந்த பாடுகள் உண்டு. ஆனால் அந்த பாடுகளுக்கு பிற்பாடு கண்டடைந்த மகிமையை எண்ணி பார்க்கும்போது என்னாலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தான் நமக்கு ஏவுகிறது. ஏனென்றால் அந்த பாடுகளில் நம்ம அதிகமாக ஆண்டவருடைய பாதத்தை சுதந்தரிக்க தேவனை அண்டியிருந்த யோசேப்பு, தானியேல், எஸ்தர், இப்படி நிறைய காரியங்களை நம் வேதத்தின் மூலமாய் அறிந்து ஆண்டவரையே நோக்கி பார்க்க வைத்து விடுகிறது. அதன் நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கையிலே பின்னால் வந்த மகிமையை பார்த்தால் அந்த முன்காலத்தை எண்ணி பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியை தான் நாம் அடைகிறோம். ஏனென்றால் நம்ம எப்படியோ இருந்த நமக்கு இந்த வாழ்வா, இவ்வளவு மகிமையாய் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரே, இதற்கு தகுதியே இல்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட முன் குறிக்கப்பட்ட காலங்கள் நமக்கு பின்னால் வருகிறதுனால தான் இப்படிப்பட்ட பாடுகளின் மூலமாய் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. 2 Corinthians 4:17 பாருங்கள். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இதன் மூலமாய் இப்படிப்பட்ட பாடுகள் நமக்கு ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு நம்ம நினைக்கும். ஆனால் அந்த பாடு வந்து
நமக்கு அது சீக்கிரத்துலேயும் நீங்கிவிடும். அது மாத்திரமல்ல, காணப்படாதவைகளையும் நோக்கி இருக்கிற நித்திய அந்த மகிமை, நித்திய ராஜ்யத்துக்குரிய அந்த மகிமையை நாம் இழந்துவிடக்கூடாதபடி இந்த பாடுகளின் வழியாய் அந்த நித்திய மகிமைக்கு நேராய் கர்த்தர் நம்மளை அழைத்து செல்கிறார். அதனால் பாடுகள் மிகவும் நமக்கு அவசியம். பாடுகள் நமக்கு வந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டு செல்ல முடியும். பாடுகள் நமக்கு மகிமையை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது. அது நிமித்தம் நாம் அநேக தேவனுடைய நாமம் நம்ம மூலமும் என்ன செய்து வெளிப்படுகிறது. பாடுகளில் நம்ம தேவனையே சார்ந்திருக்கும்போது பின்னால் தேவநாமம் நம்ம மூலமே அது மகிமைப்படும். எப்படி அந்த யோசேப்பு மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதோ, பவுலும் அநேக பாடுகளை அவர் முதல்ல அவர் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத நாட்களிலே அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். ஆண்டவர் தொட்ட நாளிலிருந்து அவர் கர்த்தருக்காக அநேக பாடுகளை அனுபவித்தார். அவர் மூலமாய் பின்னாட்களில் அவருடைய அவர் நிருபங்களை எழுதக்கூடிய அளவுக்கு அவர் மூலம் மகிமைப்பட்டது. அதனால் பாடுகள் வந்தவுடனே நம்ம அலட்சியமாக விட்டுறக்கூடாது. பாடுகளை நம்மளை சாதனை புரியக்கூடிய அளவுக்கு நம்மளை உருவாக்கும். நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்காரோ அதை நிறைவேற்றுவார். அதனால் பாடுகள் வந்துட்டே என்று நாம் தலையில் கையை வைத்து கொண்டு வேதனைக்குள் போய்விடக்கூடாது. பாடுகள் ஊடாய்தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்ட பிள்ளைகளை நிறைய பேரை நம்ம வேதத்தின் மூலமாய் பார்க்கலாம். இப்படி பாட அனுபவித்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் பின்னாட்களில் அவர்கள் மூலம் அதிக மகிமை, எத்தனையோ பேர் பாடுகள் அனுபவித்தன் மூலம் அநேக பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். கன்வென்ஷன் பாடல்கள், இன்னும் நிறைய கீர்த்தனை பாடல்களெல்லாம், ஒவ்வொரு பாடல்களினுடைய அந்த இதை பார்க்கும்போது அவர்கள் படுக்கையில் இருந்து எத்தனை பேர் பாடல் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தியாகமாய் எத்தனையோ பேர் பாடுகளின் மத்தியிலே தன்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்திலே காத்திருக்கும்போது அதன் மூலம் கிடைக்கிற பாடல்கள் உண்டு. புத்தகங்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின காரியங்கள் உண்டு. இப்படியாக ஓத்திரத்தின் வழியாய் நாம் அநேக நல்ல குணாதிசயங்களையும் கற்றுக்கொள்ளலாம், அவருடைய சாயலையும் பெற்றுக்கொள்ளலாம். நம் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றப்படுவோம். அதனால் பாடுகள் மிக மிக அவசியம். ஆனால் பாடுகள் காலத்திலே தன்னை தாழ்த்தி அவர் பாதத்தில் நம்ம பொல்லாப்பான காரியங்களை விட்டுவிட்டு அவரையே சார்ந்து கொள்வோமே என்றால் நம் மூலமாய் அவருடைய நாமம் உயர்த்தப்படும், மகிமைப்படும். இப்படிப்பட்ட தேவ கிருபையை நமக்கும் தந்து இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அதனால் பாடுகள் நமக்கு அவசியம். அந்த பாடு வரும்போது நாம் சோர்ந்தே போகக்கூடாது. பாடுதான் நம்மளை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்துக்குரிய வழி. அதனால் பாடு வந்துட்டே என்று நம் வேதனையே அடைய வேண்டாம். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் உங்களுக்கும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.